ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் கிழங்கு செடிகள் வளர்க்குறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டமோ இல்லை தரையில் கண்டிப்பாக ஒரு கிழங்கு செடிங்களாவது வச்சுருப்போம். அது சம்பங்கியாக இருக்கலாம், இல்லை ஒரு சேனை கிழங்காக இருக்கலாம். மூலிகை செடிங்களும் நிறைய கிழங்கு வகைகள் இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி கிழங்கு செடிங்களை ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்கணும் இல்லையா, அதை எப்படி வளர்க்குறது, அதிகமாக தண்ணி விடணுமா, என்ன மாதிரி கேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிழங்கு செடிங்களில் பூக்கள் நிறையவே இருக்குங்க. இப்போ பார்க்குறது ரெயின் லில்லி. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் போல் இருக்கும். இதில் கலர்ஸ் நிறைய உண்டு. எல்லோ கலர், பிங்க்கு, ஆரஞ்சு, ரெட்டு, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த ரெயின் லில்லி நம்ம ஒரு கிழங்கு எடுத்துகிட்டு வந்து வச்சாலே போதுங்க, அவ்வளோ செழிப்பாக வரும். நம்ம கார்டனில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு நான் கொடுத்துருந்தேன் கிவ்அவேல. எல்லாமே நம்ம கார்டன்லேருந்து எடுத்து பிங்க்கு, ஒயிட், அப்புறம் எல்லோ, மூணுமே ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இஞ்சும் நம்ம இதே மாதிரி தான் வளர்க்கணும். இதுக்கு முன்னாடி கஸ்தூரி மஞ்சள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக நம்ம மாடி தோட்டத்தில் வந்துட்டுருக்கு. சாதா மஞ்சளும் வச்சுருக்கேன். சம்பங்கி கூட கீழே கிழங்கு தாங்க. ஒரு கிழங்கு வச்சாலே போதும் இந்த வகை எல்லாமே அப்படியே ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளவே நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு கிழங்குலேருந்து நம்ம ஒரு 60 கிழங்கு கூட எடுக்கலாம், அந்த அளவுக்கு உற்பத்தி அதிகமாக இருக்கும். இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் தரையில் கூட இன்னும் நிறைய செடிகள் வைக்கலாம், ட்ரை பண்ணுங்கள். இந்த கிழங்கு வகைகளில் என்ன பூச்செடிகள், காய்கறி செடிகள், மூலிகை செடிகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூச்செடிகள் பார்த்தீங்கன்னா சம்பங்கி பார்த்தோம் இல்லைங்களா, ரெயின் லில்லி, அப்புறம் கிளாடியஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்ல ஒரு பொக்கேலெல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி பூக்கள். அடுத்ததாக ஜெர்பராவில் கூட கொஞ்சமாக கிழங்கு இருக்கும். அப்புறம் நம்ம வீட்டில் அஞ்சு மணி பூன்னு இருக்கு இல்லையா, மேலே தாங்க விதை இருக்கும், ஆனால் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும். நம்மளாம் இந்த கிழங்கு வச்சோம், என்ன இப்படி வந்திருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம், ஆனால் அந்த அஞ்சு மணி பூ கூட கீழே கிழங்கு இருக்கும். அடுத்ததான் கிழங்கு வகை பூச்செடிகள், இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த சீசனில் நம்ம ஒன்று வாங்கி வச்சா கூட நம்மளும் நிறைய பூ பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தடுத்த வருஷத்துக்கும் இன்னும் அதிகமாக நம்ம நிறைய கிழங்குகளை எடுத்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூலிகை செடிகளில் பார்க்கலாம். மூலிகை செடிகள்னும் போது கிழங்கு வகைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சித்தரத்தன் சொல்லுவோம் பார்த்திங்களா, இரும்பலுக்கெல்லாம் ரொம்ப இரும்பலாக இருக்குது, தொண்டை வறண்டு போகுதுன்னா நம்ம நாட்டு மருந்து கடைகளில் அதை ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க, அதை நம்ம வாங்கி சாப்பிட்டாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அந்த கிழங்கு கூட நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன், அதுவும் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த தொட்டிங்களை நம்ம எடுத்து வச்சுட்டே இருக்கலாம். அடுத்தது கஸ்தூரி மஞ்சள், மஞ்சள்லேயே கருமஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், சாதா மஞ்சள் எல்லாமே இருக்குது. வர பொங்கல் கூட நம்ம மாடி தோட்டத்தை வந்து அறுவடை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அதை கூட நம்ம எடுத்து நட்டு விட்டுருங்க. அடுத்த சீசனுக்கு நம்ம மாடி தோட்டத்துலேயோ இல்லை நீங்கள் வச்சுருக்க நிலத்தில் கூட எடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக மஞ்சள் எடுத்துகிட்டே இருக்கலாம். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது வசம்பு. வசம்பு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், நல்லா வேக வச்சு காய வச்சுருப்பாங்க, அதை நம்ம சுட்டு குழந்தைங்களுக்கு வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம வைப்போம் இல்லைங்களா, அது தாங்க. அதுவே நம்ம ஒரு கிழங்கு இருந்தால் கூட நிறைய உற்பத்தி பண்ணலாம், அதுவும் ஒரு புல் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் லெமன் கிராஸ், லெமன் கிராப்ஸு நிறைய பேர் வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக. கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் மாதிரி தான் இருக்கும். ஒரு கிழங்கு நான் வச்சதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அடுத்தடுத்து தொட்டிலையும் வச்சுருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே கொடுத்துட்டு வருவேன். இந்த மாதிரி நீங்களும் தொடர்ச்சியாக வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் காய்கறிங்கள் பொழுது உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, அப்புறம் சேனைக்கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் அதிகமாகவே உண்டு. இந்த கிழங்கு வகைகளை எப்படி நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த சீசனுக்கு வாங்குகிற சக்கரவள்ளி கிழங்கு கூட நம்ம தோட்டத்தில் நட்டு வச்சிங்கன்னா மேலே கொடியாக போக ஆரம்பிக்கும், கீழே கிழங்கு வந்ததுக்கப்புறம் கொடிகள் எல்லாம் காய ஆரம்பிக்கும். அதை பார்த்து நம்ம அறுவடை பண்ணலாம். தொடர்ச்சியாக நம்ம வீட்லேயும் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிழங்குகளை வச்சுட்டு வாங்க. ஒரு கிழங்கு தான் வைப்போம், ஆனால் கண்டிப்பாக அதிகமாக அறுவடை செய்வோம். இஞ்சிலாம் கூட இந்த சீசனுக்கு முளை விட்டுருக்கோம், அந்த முளைப்பு இருக்கு இல்லையா அதை கொண்டு வந்து நீங்கள் நட்டு வச்சா கூட நல்லா வர ஆரம்பிக்கும், அதையும் நீங்கள் தொடர்ந்து அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த கிழங்கு சார்ந்த செடிகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி செடிகளுக்கு அதிகமாக தண்ணி விடாதீங்க, கொக்கோபீட்டும் அதிகம் சேர்க்காதீங்க. கொஞ்சமாக நமக்கு லூஸ் தன்மை இருக்கணும், நல்லா பொல பொலன்னு இருக்கணும் மண், அந்த மாதிரி இருந்தால் போதும். செம்மண் ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க கொக்கோபீட்டு.
தொழு உரம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த மண் கலவையை நீங்கள் ரெடி பண்ணிங்கனாலே நல்லா செழிப்பாக வளரும். அதிகமாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. தொடர்ந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்தால் அந்த கிழங்குகள் சீக்கிரமே அழுக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கிழங்குகள் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னாலே ஒரு பெரிய தொட்டியில் முடிஞ்ச அளவுக்கு வைங்க. ஏன்னா ஒரு கிழங்குலேருந்து நிறைய கிழங்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அந்த தொட்டியில் பத்தாமல் போகும்பொழுது நமக்கு கொஞ்சமாக தான் அறுவடை கிடைக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க என்னுடைய வீட்டில் சம்பங்கி கூட பூக்கலை அப்படின்ட்டு. ஆல்ரெடி சம்பங்கி பற்றியும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோஸ்லேயும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சம்பங்கி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து நானும் ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தேன், பூக்கவே இல்லைங்க. வச்சது வச்சபடியே இருந்தது. கொஞ்ச நாள் மட்டும் தழையும் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். நல்ல வெயில் இருக்கிற இடமா பார்த்து வைங்க. அதிகம் தண்ணி விடவே விடாதீங்க. இந்த மாதிரி கேர் கொடுக்கணும். அடுத்தது உரங்கள். நம்ம வீட்டில் என்ன கிடைக்குதோ நீங்கள் எல்லா செடிங்களுக்கு கொடுத்துட்டு வர உரங்கள் வந்து பூக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த செடிங்களுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. நல்ல செழிப்பாக வர ஆரம்பிக்கும். ரைன் லில்லிலாம் பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்கு இல்லையா, ரைன். மழை வர சமயம் தாங்க நல்லா பூக்கும். அது எப்போ மொட்டு வருதுன்னே தெரியாது, அவ்வளோ குயிக்காக வந்திருக்கும். நமக்கே ஒரு ஷாக்காக இருக்கும். போய் பார்த்தோம்னா திடீர்னு பூத்துருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். பூத்து உடனேலாம் உங்களுக்கு வாடாது, ரெண்டு மூணு நாள் கூட நம்ம தோட்டத்தில் பூத்தா மாதிரியே இருக்கும். நிறைய தேனீக்கள் வரும், பட்டாம்பூச்சிகள் அதிகமாக வரும். இந்த மாதிரி செடிங்களை உங்கள் கார்டனில் உங்களுக்கு வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ்லாம் இருக்குது, நல்ல வெயில் படுற இடம் அப்படின்னா ஒன்று வச்சாலே போதும், நல்லா படர்ந்து போயிட்டு அதிகமாக வளர ஆரம்பித்து அந்த சீசனில் பூக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஊட்டி கொடைக்கானலுக்குள்ளே போகும்போது அந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். வாழை மரம் கூடங்க கீழே வந்து கிழங்கு இருக்கும், அந்த கிழங்குலேருந்து தான் வேர் பிரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கிற செடிங்களுக்கு நீங்கள் நார்மலாக தண்ணி விட்டாலே போதும். வாழை மரத்துக்கெல்லாம் கொஞ்சம் நார்மலாக தண்ணி போகிற இடத்துல நீங்கள் வச்சாலே நல்லா செழிப்பாக வளரும். அதுக்காகவே நம்ம வீட்டுக்கு எங்கே நம்ம பாத்திரம் கழுவுற தண்ணிங்கள்லாம் போதும் இல்லையா, அந்த மாதிரி ஏரியாங்களில் வைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தரையில் இடம் இருக்குது நிலத்தில் அப்படின்னா அந்த இடங்களை நீங்கள் வைங்க. இல்லை நீங்கள் மாடி தோட்டத்தை தான் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக வெயில் படுற இடம் பார்த்து நல்லா ஒரு பெரிய தொட்டியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 லிட்டர் வாட்டர் அந்த டேங்க் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நான் கட் பண்ணி ஒரு 2 வாழை மரம் வச்சுருந்தேன். இப்போ ஒன்று எடுத்தாச்சு, ஒன்று மட்டும் நல்லா செழிப்பாக வந்துகிட்டே இருக்குது. கீழேருந்தும் நிறைய பேர் எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் கார்டனில் வைக்கலாம். கிழங்குகள் இருக்கும்பொழுது அதிகமாக உங்களுக்கு அறுவடை தரும். பூச்செடிங்களாக இருக்கலாம், காய்கறி செடிகள் இருந்தால் கூட சரி, மூலிகைகள்லாம் கண்டிப்பாக உங்கள் கார்டனில் வைங்க. நம்ம கார்டனில் நிறைய மூலிகைகள் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்போது இன்றைக்கி இந்த கிழங்குகள் பற்றி உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. Thank you. Bye-bye. Have a pleasant day.